ரயில் நிலையங்களில் டிக்கெட் எடுக்க இனி நீண்ட வரிசையில் நிற்க வேண்டாம். ஏடிவிஎம் அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மெஷினில் பயணிகளே டிக்கெட் எடுக்கலாம். வழித்தடத்தை கிளிக் செய்த பிறகு கியூஆர் கோட் காட்டும். யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தி டிக்கெட் எடுக்கலாம். ரீசார்ஜ் செய்தும் டிக்கெட் எடுக்கலாம். சீசன் டிக்கெட்டுகளை இதிலே புதுப்பிக்கலாம். ஆர் வேலட் மூலம் டிக்கெட் பெறுபவர்களுக்கு 3% ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. ஏடிவிஎம்மில் தமிழ், ஆங்கிலம் அல்லது ஹிந்தியை தேர்வு செய்து டிக்கெட் புக் செய்யும் வசதியும் உள்ளது. இந்த வெண்டிங் மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. கூட்டத்தில் நிற்காம நாங்கள் பாட்டு வந்தோம்னா ஜிபே பண்ணோம்னா டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்ல பிரயோஜனமாக இருக்குதுமா. ரொம்ப ஸ்பீடாக கொடுக்குறோம். டிக்கெட்டு பப்ளிக் வந்து கன்வீனியன்ஸாக இருக்குது. எல்லா வேலையை கரெக்டாக நடக்குது. டிக்கெட் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத போகுது. பப்ளிக் வந்து கூட்டம் இல்லாமல் கூட்டம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல். அது ரயில்வே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லா ப்ராப்ளம் ரயில்வே ஸ்டேஷன் வச்சுன்னா ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குது. லைனில் நிற்க தேவையில்ல. எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி இருந்தால் வச்சா நல்லாயிருக்கும். 2-3 மிஷின் வச்சா நல்லாயிருக்கும். டைம் கொஞ்சம் சீக்கிரமாக சேவ் ஆகும். நிறைய கூட்டமாக ஆகுது. அந்தமாரி வச்சாங்கன்னா டைம் சீக்கிரமாக போயிடலாம். எல்லா ஸ்டேஷன்லையும் வைக்கணும். ரயில்வேல எல்லாம் லாபம் கிடைக்குது. ஏடிஎம் மிஷின் எல்லாத்துலேயும் இருக்குது. அதே போல் எல்லாத்துலேயும் பிளாட்ஃபார்த்தில் வச்சுட்டு போங்க.